தமிழர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். வடக்கின் பெரிய நீர்ப்பாசன குளங்களில் ஒன்றான இரணைப்படு குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நன்னீர் மீன்பிடி படகுகள் சில மாயமாகியுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். அதிக நீர்வருகை காரணமாக இன்று அதிகாலை வான்கதவுகள் படிப்படியாக திறக்கப்படும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்திருந்தது. அந்த வகையில் இன்று 12 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டது. இதேவேளை இரணைமடு குளத்தில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களின் படகுகள் சில மாயமாகியுள்ளதுடன் வலைகளும் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். நீர் வருகையை அடிப்படையாக கொண்டு வான்கதவுகள் திறக்கப்படும் அளவு தொடர்பில் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். படிப்படியாக வான்கதவுகள் திறக்கப்படும் எனவும் அறிவித்தலுக்கு அமைய மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனாலும் குளங்கள் வான்பாய்வதனாலும் மக்கள் இடர்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு மாவட்ட இடர் முகாமித்துவ பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. இடர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் கிராம சேவையாளர் உள்ளிட்ட கிராம மட்ட உத்தியோகர்கள், போலீசார், இராணுவத்தினரின் உதவிகளை நாடுமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. சொல்கிறல்ல என்ன வட்டையை சைட்டும் போட்டுகள் அடிப்பட்டும் போச்சு, வலையில் தண்ணியில் மூழ்கிட்டு. அதே மாதிரி எங்களை சைட்டும் சாந்தபுரம் சைட்லேயும் போட்டுகள் அடிப்பட்டு வலையில் கொஞ்சத்தை காணையில் 2-3 போட்டையும் காணையில் சரியான தும்புறப்படுத்தி தான் இந்த தொழிலாளியெல்லாம் போட்டை தேடிக்கொண்டு திரிகிறாங்க. இன்ஜின் போட்டெலாம் திரிகிறாங்க. 4-5 போட்டையும் காணையில் பார்த்து தான் எடுக்கணும். வலையில் முட்டாக குடியப்பாக வலையில் அழிஞ்சு போயிட்டு அது என்னன்னு செஞ்சு இனி தொழிலியாக போகிறோம்னா நான் எங்களுக்குன்னா தெரிய இல்லை.